கோவில்பட்டி அருகே உள்ள விளாத்திக்குளம் பகுதியில் கடும் வறட்சி காரணமாக மக்கள் வைப்பாற்றில் ஊற்று தோண்டி தங்கள் தாகத்தை தீர்த்து வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த ஊற்றையும் அதிகாரிகள் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மகேஷ், தாகம் தீர்த்த ஊற்றை எதற்காக மூடினார்கள் அதிகாரிகள்? பத்மவிழியா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடைசி பகுதி விளாத்திக்குளம் பகுதி. இந்த பகுதி வந்து விவசாயம், வறட்சி, கடல் என முப்பரிமாணம் கொண்ட பகுதியாகும். இங்கு உள்ள சுமார் வைப்பாட்டங்கள் கூட 200 கிராமங்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக குடிநீர் தட்டுப்பாடு சந்தித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக எவ்வித தண்ணி வசதி இல்லாததுனால அந்த மக்களே வந்து வைப்பாட்டங்களில் வந்து ஊற்று தோண்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. தற்போது அதை அதிகாரிகள் மூடி இருக்கிறாங்க. எதுக்காக மூடினாங்க, என்ன பிரச்சனை, அந்த மக்கள் என்ன சந்திச்சு அந்த மக்கள்கிட்ட கேட்கலாம். ஆமாம், தண்ணி பிரச்சனை எப்படி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு? வந்து எங்களுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படுது. ஊற்று நாங்கள் பொம்பளையாக தோண்டி இறக்கிறது, அதை இன்றைக்கி மூடியிருக்காங்க. போன வருஷம் செப்டேங்கை தோண்டி அங்கே போய் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. இதே நாங்கள் பொம்பளை பிரச்சனை பண்ணி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நியாயம் பிறக்கணும். பைப்பு 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுறாங்க, ஆனால் சபர் தண்ணி ஒரு தாபத்துக்கு குடிக்க முடியாது. எங்களால் விலைக்கு வாங்கி தண்ணி குடிக்கிற ஆளுக்கு நாங்கள் கிடையாது. கூலி வேலை பார்க்குற ஆளுங்க 12 ரூபாய்க்கு நாங்கள் தண்ணி வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு 100 5 வடை தண்ணி எங்களுக்கு தேவைப்படும். பிள்ளை ஊட்டி பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிற இடத்துகளில் எங்களுக்கு தண்ணிக்கு நியாயம் பறக்கணும். ஆனால் இன்றைக்கி மூடினதுக்கும் நியாயம் பறக்கணும். எங்களுக்கு ஊற்றுக்கு வந்து நாங்கள் சுமந்து போனோம்னா 2 வாழை கொண்டு வரதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் அங்கேருந்து வரதுக்குள்ளேயும் வந்த உடனே எங்களால் தண்ணி கொண்டு வர கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எங்களோட அருமை. அதனால் இன்றைக்கி எந்த நியாயம்னாலும் சரி எங்களுக்கு எடுத்து ஆகணும். இன்றைக்கி மற்றவரையே இந்த மக்கள் என்ன கூறுகிறார்னா, இந்த ஊற்றுத்தனை நம்பி மட்டும்தான் நாங்கள் இருந்தோம், இந்த ஊற்றை நாங்கள் தான் தோண்டியிருந்தோம், அரசாங்கம் எங்களுக்கு தண்ணியும் தரலை, நாங்கள் தோண்டிய ஊற்றையும் மூடிட்டாங்க அப்படிங்க. இன்னொருத்தர் கேட்கலாம், என்ன பிரச்சனை, இந்த ஊற்றை மூடுற காரணம் என்ன? சார், விளாத்திக்குளம் பேரூராட்சியில் வந்து 15 வார்டு இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வந்து இங்கே வாழ்ந்து வர்றாங்க. இதே சமயத்தில் வந்து சீவலுப்பிரி கூட்டு குடியிருந்திட்டம் மூலமாக தான் விளாத்திக்குளத்துக்கு தண்ணி சப்ளை வருது. அந்த தண்ணி வருதுங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு தடையோ அல்லது 10 நாளைக்கு ஒரு தடையோ தான் வருது. இந்த தண்ணி 10 நாளைக்கு வருதுன்னா தண்ணி 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம், மிச்சம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தண்ணி இருக்காது. அப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால இந்த ஆற்றுக்கரையோரத்தில் மக்கள் வந்து ஆற்றுக்குள்ளே ஊற்று தோண்டி அது மூலிமா தண்ணி எடுத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிருந்தாங்க. அந்த ஊற்றுக்கு போனீங்கன்னா தண்ணி ஊறுறதுக்கே பல மணி நேரம் ஆகும். நீங்கள் ஆப்பை கொண்டு மோந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான், கொஞ்சம் கொஞ்சம் ஊற ஊறுக்கு தான் அவங்க என்ன அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிஞ்சு கொண்டு வர முடியும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரப்பத்திரிக்கையில் விளாத்திக்குளத்தில் ஆட்கள் வந்து ஆற்றுக்குள்ளே வந்து ஊற்று தோண்டி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வாரப்பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு. இந்த செய்தியை பார்த்த மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லிச்சு தெரியல. உடனே இன்றைக்கி காலையில் வந்து நம்ம தேர்வுநிலை பேரூராட்சியிலிருந்து இன்றைக்கி அந்த ஊற்றை வந்து மூடிட்டாங்க. இந்த ஊற்றை மூடுறது வந்து நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக, சர்வக்கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு உடனே இந்த ஊற்றை வந்து அவங்க தோண்டி தரலைனா நாங்கள் சர்வக்கட்சியும் கூப்பிட்டு பொதுமக்களையும் திரட்டி ஏற்கனவே விளாச்சியத்தில் ஜமாவதி நடந்துக்கிறதுனால அங்கே வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இதுதான் முக்கியமான தேவை. அதாவது அரசாங்கம் வந்து முக்கியமாக மக்களுக்கு வந்து குடிநீர் தரணும். அந்த குடிநீர் தர முடியாத அரசாங்கம் குடிநீரை மூடக்கூடாது. நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு இந்த ஊற்றை மட்டுமே நம்பியிருந்த அந்த மக்களுக்கு என்று அதிகாரிகள் அதை மூடியுள்ளனர். இதனால் எங்களுக்கு குடிநீர் ஏற்கனவே அந்த ஊற்றை மட்டும் நம்பியிருந்தோம். குடிநீர் இல்லாத காரணத்தால் நாங்கள் மிகவும் துயரப்படுறோம். அரசாங்கம் எங்களுக்கு குடிநீருக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பத்தம்பரியா, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். மகேஷ் களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.